ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அண்ணா திராவிடர் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் தேனி கர்ணன் அவர்கள், வணக்கம். வணக்கம் ஜீவா சார், வணக்கம். உங்களுக்கு வணக்கம், உங்களுடைய ஜீவா டுடே நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். நன்றி, நன்றி. அதிமுகவினுடைய மூத்த தலைவர், மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தில் இருந்து அதிமுகவில் ஒரு முகாமையான பங்கு வகிக்கக்கூடிய ஆளுமை பொன்னையன் அவர்கள். அவர் பேசியிருக்கிற விஷயம் இப்போ கொஞ்சம் அதிர்வலைகளை அதிமுகவுக்கு உள்ளும் பொதுவான அரசியல் தளத்திலும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாரதிய ஜனதா அதிமுகவை விழுங்க பார்க்கிறது, மாநில உரிமைகளை பாஜக தொடர்ந்து தடுக்குது, இரட்டை வேடம் போடுது, இதை அதிமுக தொண்டர்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. இது போன்று கூட்டணி கட்சியான பாஜகவை பார்த்து பொன்னையன் அவர்கள் அந்த புரட்சி தலைவி மகளிர் பாசறைங்கிற ஏடிஎம்கேவினுடைய அந்த அமைப்புக்குள்ளே நடந்த கூட்டத்திலேயே இவ்வளோ வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. அதில் எல்லா முக்கியமான தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இது எப்படி சார், இது எப்படி அதிமுகவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு விஷயம், முன்னாள் அமைச்சர் பொன்னையன் வந்து கூறினது லேட்டாக தான் பேசியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை வந்து அவர் சொன்ன கருத்து வந்து 100%க்கு 100% உண்மை, அதில் நம்ம மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் அமைச்சர், முன்னாள் அமைச்சர், முக்கிய பொறுப்பு வகித்தவர். ஆனால் காலதாமதப்படுத்தி இந்த கருத்தை தெரிவிப்பது வந்து ஏதோ ஒரு சுயலாபத்துக்காக சுயநலத்துக்காக சொல்லுவதாக தான் நம்ம நினைச்சிருக்கிறோம். என்னன்னா இப்போதான் வந்து மாநிலங்களை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதிமுகவில் ஒரு ரெண்டு பேர் எடுக்கிறதுக்கு பல குழப்பங்கள் பல பிரச்சனை நடந்து ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து அந்த பொறுப்புக்கு யார் யார் ஆசைப்பட்டான்ற வரிசையில இவரும் கூட இருக்காருன்னு நம்ம நினைக்கணும். அப்படின்ற போது அதுலே அதே கூட்டத்தில் ஜெயக்குமார் அவர்கள் இருந்திருக்கிறாங்க, எஸ்பி வேலுமணி இருந்திருக்கிறாங்க. அப்ப அவர்களை வச்சுதான் முக்கிய அந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் வச்சுதான் இவர் பேசியிருக்கிறார். அப்ப பேசும்போது இந்த கருத்து எப்ப நிறுத்து அப்படின்னு அப்படி ஒரு விஷயம் அந்த கருத்துக்கு எதிராக இருந்தா இடையில ஏதாவது அட்ஜெஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் அமைதியா அவருடைய கருத்தை கேட்டிருக்கிறாங்க. பொதுவா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் சார், அதிமுக தொண்டர்களுக்கு இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் எப்பயுமே பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு ஆசையே கிடையாது. ஏன்னா அம்மா அவங்க உயிரோட இருக்கும் போது முறி வச்சுட்டு போயிட்டாங்க. முறி இனி மதவாத சக்திக்கும் இந்த திராவிட அண்ணா திராவிட கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தொடர்பு இல்லை, இனி ஒரு காலத்திலும் கூட்டணி கிடையாது, அதே போல பாமக என்ற ஒரு ஜாதிவாத இயக்கத்தோடு முறி வச்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸோட இந்த இருவருடைய சுயநலத்துக்கானதான பாஜக உள்ளெழுத்து போட்டாங்க, பாமக உள்ளெழுத்து போட்டாங்க. அதனால இந்த கருத்து என்பது இவர் சொன்ன கருத்து தொண்டர்கள் மத்தியில ஆரம்ப கட்டத்திலே வந்து தெரியும். ஏன்னா நம்ம கட்சி வந்து அதிமுக என்ற ஒரு மாவீர இயக்கம் ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டுதான் ஒரு பொதுப்படையான ஒரு திராவிட இயக்கமா தான் இயங்கிட்டு இருக்கு. இதுல வந்து ஒரு மதவாத சக்தியை திணிக்க வேணாம், நம்ம முறி வச்சுட்டாங்க, மறுபடியும் தப்பு பண்றாங்கன்னு தொண்டர்களுடைய கருத்துல நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த டயத்திலே போன நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணியை சேர்ந்து இவங்க எல்லாம் பேசி முடிக்கிற அப்பயும் நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன். நான் ஏன்னா அந்த பயிலாவையும் உடைச்சு போட்டீங்க, கொள்கையும் குப்பத்துட்டுல போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. புது பயிலா உருவாக்கி கோர்ட்டுக்கு போய் அது செல்லுன்னு சொல்லி வாங்கிட்டாங்களே அவங்க. எப்படி சார், அவங்க புது பயிலா உருவாக்குனாங்களே சார் இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து? இல்ல, கட்சியை உருவாக்குனது ஓபிஎஸ் இபிஎஸ்மா? பயிலா உருவாக்க என்ன உரிமை இருக்கு அவங்களுக்கு? கட்சியை உருவாக்குனது யார் சாரா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவங்க உருவாக்கிய பயிலாவோ இவங்க குப்பத்துட்டுல போடுறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இவங்க சுயலாபத்துக்காக கட்சியோட கொள்கையில் அடமானம் வச்சுட்டாங்க, தொண்டர்களையும் அடமானம் வச்சுட்டாங்க. இப்ப தொண்டர்களோட மனநிலையத்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பொண்ணை ஏதோ பேசுவாரு, உளருவாரு. ஆனா இந்த டயத்துல சொல்லியிருக்காருன்னா அவருக்கு ஒரு சுயநலத்தோடு தான் சொல்லியிருக்கிறாரு. அதுலயும் பாருங்க, அந்த நிர்வாகிகள் அந்த ஐடி விங் நிர்வாகிகள் கூடியிருக்க டயத்துல இனி வந்து இந்த விஷயத்தை வெளிப்படுத்துங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அங்க அமர்ந்த இந்த முன்னாள் அமைச்சர் யாரும் அப்சேஷன் கொடுக்கல. இது இந்த கூட்டணி என்பது இந்த பாஜக கூட்டணி, பாமக கூட்டணி, இப்படி இதர கட்சிகள் கூட்டணி எல்லாம் வந்து யாருக்கு தேவைப்படுது அப்படின்னா ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கு தான் தேவைப்படுது. ஏன்னா அவங்க தன்னை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு கட்சியை கூட வச்சுக்கிறாங்க. ஒரு நோட்டாவுக்கு பின்னாடி போன இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆர்கே நகர் இடைத்தேர்தல நோட்டாவுக்கு பின்னாடி தான் போனாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இது யாருனால வந்த விஷயம்? இந்த எடப்பாடி ஓபிஎஸ்னால வந்த விஷயம் தானே? அதனாலதான் வந்து தொண்டர்கள் வருத்தப்படுறாங்க. அதுக்கடுத்து ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன். காலம் கடந்துதான் பொன்னையா அவர்கள் சொல்லியிருக்கிறார். காலம் கடந்து சொல்லியிருக்கிறாரு. எதனால சொல்லியிருக்கிறாருன்னா இப்ப இருக்க தலைமை அவரை மதிக்கல, அவர் நினைச்சது அங்க நடக்கல, அதனால அதனுடைய வெளிப்பாடு. அதே மாதிரி இதை கேள்வி கேட்காம இதை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாரு.
முன்னாள் மீனவத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவருக்கும் ஒரு ஏமாற்றம் இருக்கு, ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதனால இவர் மூலியமா அந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்ப தங்களுக்கு பொறுப்பு கிடைக்கலையேங்கிற ஒரு கோபத்துல வெளிவந்தது தான் அது. அதுதான் 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 சார், அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது, அது கிடைக்கல, அதனால பேசுறாங்க. அவங்க கொடுத்துருந்தா அது வேற கணக்கு. இது அதிமுக அழிவு பாதையில் சென்று இப்ப சின்ன பண்ணமா கிடைக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பாஜக இணைஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? அம்மா இறந்தப்பறம் பாஜக உள்ள வந்துருச்சு, சின்னம்மா சிறைக்கு போன பிறகும் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இவங்க இயங்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் கணக்கோடி தொண்டனு கூட தெரியுமே, பொன்னையன் சொல்லித்தான் தெரியுமா? அதனால பொன்னையனுக்கு எதோ தேவைப்பட்டுச்சு, அது கிடைக்கல, அதனால ஒரு பரபரப்பா ஒரு அவங்களுடைய நிர்வாகி கூட்டத்தில் சொல்லிட்டாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும், ஓபிசியும் தெரியும், இந்த கட்சி அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் நாசமா போச்சு, அது தெரிஞ்ச விஷயம்தான். அதனால நாளைக்கோ இன்னைக்கு கூட இல்ல நாளைக்கு கூட பொன்னையனை கூட அடிப்படை உறுப்பினர் நீக்குவாங்க, அதுவும் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கருத்து சொன்ன கே சி பழனிசாமி, புகழேந்தி, இதெல்லாம் வரிசையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அன்வராஜா, இவர்கள்லாம் நீக்கப்பட்டு தான் வர்றாங்க. அந்த வரிசையில இவர் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஜக எதிர்த்துட்டாலே அதிமுகவில் எந்த நிர்வாகி இருக்க முடியாது. பொன்னையன் வந்து நீக்கப்படுவார் கூடிய விரைவில் அதிமுகவில் இருந்து. இன்னைக்கு வரலாம், இன்னைக்கு வரலாம், இல்ல நாளைக்கு வரலாம். அவருடைய அந்த லெட்டர் பேடு, நீக்க லெட்டர் பேடு வரலாம். கட்சி கோட்பாடுக்கும் கொள்கைக்கும் மீறலா பேசிட்டாரு அப்படின்னு ஒரு இதை ரெண்டு பேரும் கையெழுத்து போடுவாங்களோ, இல்ல இங்க வேற யாரோ அந்த பேப்பரை கையெழுத்து போட்டு அனுப்புறாங்களோ, இல்ல பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்களோன்னு தெரியாது. அடுத்து ஜெயக்குமாரும் அடுத்த பட்டியல இருக்கிறாரு, அந்த பதவி கிடைக்கல. ஜெயக்குமார் அந்த கூட்டத்துல இருந்திருக்கிறாரு. ஜெயக்குமார எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணித்தான் இவரை பேச விட்டுருப்பாங்க. யார பொன்னையன? ஓ, அப்ப எல்லாருடைய கருத்தும் தான் பொன்னையன் வந்து எல்லாருடைய முகமாக குரலாக ஒழித்திருக்கிறார். இல்ல, ஒரு சில முன்னாள் அமைச்சர்களுடைய கருத்து, எல்லாருடைய கருத்துன்னு சொல்ல முடியாது. எடப்பாடி ஓபிஎஸ் கருத்து கிடையாது. அவங்க எப்பயுமே தீவிர அடிமைகள் பாஜக உடைய. ஒரு காலகட்டத்திலயும் வந்து பாஜக வெறுக்க வாய்ப்பு இல்ல, வெறுக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? கையெழுத்து வேணா போடுவாங்க. யாராரு பாஜகவுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்கள நீக்கிறது கையெழுத்து போடுவாங்க. அதனால அந்த எடப்பாடி டீம் ஒன்று இருக்கு, அந்த டீம் வந்து எப்பயுமே வந்து பாஜக அடிமையாத்தான் இருக்கும். இப்ப ஏதேனும் ஒரு பொறுப்போ வேற எதுவும் சரி கட்ட வாய்ப்பு இருக்கா பொன்னையனுக்கு அதிமுக தலைமையில இருந்து? இப்ப அமைப்பு செயலாளர் தானே இருக்கிறாரு, அதிமுக அமைப்பு செயலாளர் தானே இருக்கிற பொறுப்புல தானே இருக்கிறாரு. இல்லை, இப்போ வந்து இப்போ இப்படி பேசுவதன் மூலமாக அடுத்து அவர் சசிகலா பக்கம் வருவதற்கு, சசிகலாவுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, பொன்னையெல்லாம் அவர் வந்து அவர் பின்னாடி பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகள் வரப்போறதுலாம் கிடையாது சார். அவர்லாம் நட்டுகள்ன்ற உணவர் தான் பொன்னையன். இன்னைக்கு ஏதோ பேசியிருக்கிறா, அது பரபரப்பாக அவன் பேசுகிறோம். அவர் மாற்றி மாற்றி ஸ்டேட்மெண்ட், அம்மா இறப்புக்கு பிறகு அவர் எப்படி இப்படிலாம் மாற்றி மாற்றி பேசியிருக்கிறார்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஊடகவியலாளர் நீங்கள் ரொம்ப தெளிவா உத்து கவனிக்கக்கூடியவங்க. நீங்க ஒரு ஆளுடைய பேச்சு அவர் எப்படி எப்படி மாத்தி பேசிருக்கிறாரு. அம்மாவுடைய அடுத்த வாரிசு சின்னம்மா தான், ஆதாரம் காமிச்ச ஒரே ஒரு மனிதன் பொன்னையன் தானே? அதே பொன்னையை ஆணிக்கட்டை வைத்து அடித்தார். ஆமா, ஆணிக்கட்டை வைத்து அடித்தார் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பொன்னையனு இவரு தானே? ஆமா ஆமா. இல்ல, எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு அதிக உறுப்பினர்களை கட்சியில சேர்த்தது சின்னம்மா தான் அப்படின்னு சொன்னவர் வந்து பொன்னையன் அவர்கள் தான். இல்ல, அவரு தான் லாஸ்ட்ல என்ன சொல்றாரு, ஆணிக்கட்டையா வச்சு அடிச்சுதான் அம்மா வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா ஒரு அபாண்டமான, மக்களை ஏத்துக்கிறாத ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்படி இந்த நாக்கு பேச வைக்குது? நிம்மதி அவங்க எல்லாம் இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பொய்ய பேசிட்டு அது எப்படி தூங்க முடியும்னு தெரிய வரல. அப்படிப்பட்ட நபர் தான் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் பொன்னைய வந்து இப்ப சொல்றது தொண்டர்களுக்கு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். மிகப்பெரிய தப்பு நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவில். அதிமுக அதுதான் நாசமா போய்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். இவருடைய சுயநலத்துக்கு ஏதோ கேட்டிருக்கிறாரு, அது கிடைக்கல. அவருக்குள்ள ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி முன்னாள் அமைச்சர்கள் 2-3 பேர் அதுல இருந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லி நீ பேசுப்பா, அதுக்கு என்ன விளைவுகள் வருதுன்னு பார்ப்போம்னு பார்த்திருக்காங்க. இன்னும் விளைவுகள் வரல, வந்தா பார்ப்போம், அதையும் பத்தி பேசுவோம். இப்போ ஜெயக்குமாரும் அடுத்து இதே ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு நம்ம நம்ப முடியுமா சார்? இந்த மேல்மட்ட அரசியல்வாதிகள் நல்லா புரிஞ்சுக்குங்க, பதவியில் இருந்தவங்க பதவி இல்லாட்டி அவனால் தூக்க வராது சார். அந்த பதவி வெறி இருக்கத்தான் செய்யும். அதனால மகனுக்கும் பதவி இல்லை, அவருக்கும் பதவி இல்லை.
அப்ப எம்டியா இருக்கிறாரு, பாவம் எம்டி. அதனால எம்பி பதவி கிடைக்கும், ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கிடைக்கும்னு ஜெயக்குமார் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தாங்க. ஊடகமும் அவரை தான் பேசிச்சு, அவரை ஒரு ஆளை காமிச்சிச்சு. லாஸ்ட்ல வந்து அவருக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்ற போது சி வி சண்முகத்துக்கு போயிடுச்சு. என் நேரமும் போதையில் இருப்பாரு சி வி சண்முகம், அவருக்கு போயிடுச்சு. எப்படிதான் போய் டெல்லியில பேச போறாரோ, எந்த பாஸ், ஏன்னா இங்க தமிழ்ல பேசுற போதே புரிய மாட்டேங்குது அவருடைய பேச்சு, அவருடைய அந்த அநாகரிகமான பேச்சு மக்களுக்கு ஈடுபடலன்னு. டெல்லியில போய் ராஜ்யசபாவில் எப்படி பேச போறாரோ அப்படின்னு தெரியல. அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு பேர்த்துக்கு அப்பாற்பட்டு நிறைய பேர் இதை எதிர்பார்த்தாங்க, இந்த பதவி கிடைக்கும்னு. அந்த இதுல தான் வந்து ஜெயக்குமார்ல முழுக்க முழுக்க எதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு நினைப்புல இருப்பாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. இல்லை, சி வி சண்முகம் அங்கே போய் என்ன பேச போறாருன்னு கேட்குறீங்க. ஆனால் சி வி சண்முகம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போதே அமைச்சரவையில் இருந்தவர் தானே? இருந்தவர் தான் சார். அவருடைய சுயரூபம் இப்போத்தானே தெரியுது. அம்மா அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது இவங்க அமைச்சரவையில் இருந்தாங்க சார். இருக்கிற போது இப்படியெல்லாம் பேச முடியாதுல்ல சார். இப்படி எந்த அமைச்சராவது எப்போ பார்த்தாலும் ப்ரெஸ் மீட் கொடுக்குற பார்த்துருக்கோமா நம்ம? ஒரு சில அமைச்சர்கள் அது அம்மாவுடைய உத்தரவின் பேரை தான் பேசுவாங்க. எனி டைம் மைக் கிடைச்ச இடத்துலையும் பேசக்கூடிய ஆளுகள் தானே. இப்போ இந்த சமீப காலத்து எனக்குலாம் நாங்களும் அதிமுகவில் இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி எப்போ வந்து மக்கள் மத்தியில் வெளியே வந்தார், சி வி சண்முகம் எப்போ வெளியே வந்தார்ன்ற விஷயம்லாம் இந்த 4-5 வருஷம் கேட்பல தானே சார். சரி, இப்போ அடுத்த கட்டம் இந்த நிலையில் இப்போ சசிகலா போன்றவர்கள், தினகரன் போன்றவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களும் பாஜக எதிர்ப்புங்கிற அரசியலை முன்னெடுக்கலைங்கிற விமர்சனம் இருக்க. ஒரு விஷயம் சார், மத்தியில் ஆளக்கூடிய பாஜக மத்தியில் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கு, அவங்க கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக தொண்டர்களையும் ஒன்று சேர்க்கிற பிளான்ல சின்னமா இருக்கிறாங்க. நாங்க எதுக்கு அவங்கள விமர்சனம் பண்ணணும்னு கேட்கறேன். இல்ல இல்ல, அதிமுக தொண்டர்கள் இல்ல இல்ல, நீங்க பலமுறை சொன்னீங்க பொன்னையன், இந்த நேர்காணல கூட சொல்றீங்க, பொன்னையன் அவர்கள் பேசியிருப்பது அவருடைய கருத்து மட்டுமில்ல, அதிமுகவினுடைய தொண்டர்கள் கருத்தே பாஜக வந்து நம்மளை காலி செய்யுது அப்படிங்கறதுதான்னு. அப்ப சசிகலா அவர்கள் அதிமுக தொண்டர்களின் நம்பிக்கையை பெறும் பட்சத்தில் அவரும் பாஜக எதிர்ப்பு செஞ்சாதானே அந்த அரசியல அதிமுக கைப்பற்ற முடியும், அதிமுக நிலைக்க முடியும். இல்ல, நான் இப்ப சின்னமா எதுவும் அமித்ஷாவையோ மோடி அவர்களையோ போய் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு இருக்கலையே சார். அவங்க அவங்களுடைய எண்ணமே இல்லாமல் அதிமுக தொண்டர் ஒன்று சேர்க்கிற அந்த எண்ணத்துல தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் மோடி அவர்களை வாழ்த்தியோ அமித்ஷா அவர்களை வாழ்த்தியோ இதான் பேசினாங்களா? இல்லையே. கட்சி சின்ன பண்ண மக்கள் இது எப்படி ஒன்று சேர்க்க போறோம் அப்படி தொண்டர்களுக்கு ஒரு ஊக்க சொல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கூடிய வரைவில் கட்சி கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு சார் தாங்கச்சி சின்ன பின்ன மக்களுக்கு இதை ஒன்று சேர்த்து மறுபடியும் அம்மாவை ஆட்சி கொண்டு வரணும்னு அவங்களுடைய லட்சியமா இருக்கு. இதுல எதுக்கு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக பத்தி பேசணும்னு பேசுறதுக்கு என்ன இருக்கு? பாஜக யாருக்கு தேவை? ஓபிஎஸ்க்கு தேவை, எடப்பாடி பழனிசாமிக்கு தேவை, எங்களுக்கு தேவையில்லை சார். எங்களுக்கு அதிமுக தொண்டர்கள் ஒற்றுமையா இருந்தா போதும், மறுபடியும் அம்மாவின் ஆட்சி கொண்டு வருவோம், அது எந்த மாற்றம் இல்லை. அப்போ இப்போது இருக்கக்கூடிய அதிமுக ஒரு பெரும் பின்னடைவை சந்திக்க போகுது. அதற்கு முதற்படி தான் பொன்னையன் இப்படி பேசியிருப்பது, அடுத்து ஜெயக்குமார் பேச வாய்ப்பு இருக்குது. இவர்கள் பதவி எல்லாமே அவர்கள் பொறுப்புகள் எல்லாவற்றையும் அவர்கள் கையெழுத்து போட்டு நீக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிறது அவங்களுடைய அபிமானம், உங்களுடைய எண்ணம்? கண்டிப்பாக மிகப்பெரிய நலிவடைஞ்சு போய் தான் சார் இருக்குது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாம் பிரச்சிதா சின்னம்மா அவருடைய ஆலோசனை பெற்று கட்சியை ஒருங்கிணைக்காட்டி மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க போகிறது. அதுலயும் பாருங்க, எல்லா இடத்துலயும் டெபாசிட் போயிடுவாங்க. போன தேர்தல தேனி மாவட்டம் ஒண்ணுதான், ஒரே ஒரு எம்பி சீட், அது எப்படி ஜெயிச்சாங்கன்னா எல்லா விஷயம் அதையும் நம்ம கலந்து பேசியிருக்கிறோம். அதனால மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வெறுப்பை சம்பாரிச்சிட்டாங்க எடப்பாடி ஓபிஎஸ். இனிமேலாவது கட்சியில பல குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. சின்னம்மா அவங்களை சந்திச்சு கட்சி நிர்வாகத்தை அவங்ககிட்ட கையில கொடுத்துட்டு எப்பயும் போல இருங்க, எல்லாத்தையும் மன்னிச்சு ஏத்துக்கிறப்படும், அதுல எந்த மாற்றம் இல்லை. இன்றைய அதிமுகவின் நிலையை நீங்கள் ஒரு அதிமுகவினுடைய உறுப்பினர் மட்டுமல்ல அதிமுக அந்த மரபு தொடர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு தீவிரமான விசுவாசி, இந்த நிலையில் அதிமுகவின் இந்த நிலைக்கு என்ன காரணம், இதை எப்படி ஒரு ஆய்வாளராக நீங்கள் பார்க்குறீங்க என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாகவே நமது ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு உங்கள் கருத்துக்களை எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி ஜீவா சார், நன்றி.